Welcome back to my channel, The Admirable Techie. If you haven't subscribed to my channel, subscribe to the bell button. Press the bell button. In this video, we will talk about multi-item how to access the video. First, this concept is now trend Ludo Game. So, Ludo Game, you can choose a color. So, in the 4 color variable, 4 color you can 4 variable store blue, red, green, yellow, 4 variable vechchi 4 color store pannalam. Seri, appadi illa appadina indha naaliyum ore single variable player color ingiradhula store pannite and player color ingala list la 4 values irukkalam. Adhiliyum and blue, red, green, yellow. Okay, this is a simple requirement. That's why we list store panikalam. Adukaduthu ipo and player oda details. Ipo 4 player irukanga nu vechukonga. Ipo Varun, Nithya, Ram, Janani 4 player irukanga. Ipo and player details la store pananum. Varun na Varun oda full name enna, our mail id enna, last name enna, adukapra and player ku or id irukum, player id enna abingra details la and Ludo game la store pananum. Avanga adha list la store pannalam. Ana list la eppadi store பண்ணுவாங்க அவரோட first name Varun Krishnan அப்புறம் id varunkrishnan@gmail.com ங்கிறது மெயில் ஐடி. ஆனா இப்படி நமக்கு ஸ்டோர் பண்றதனால நமக்கு என்ன டிராபேக் அப்படினா எந்த டேட்டா எதை பாயிண்ட் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குறதை omit பண்றதுக்காக object oriented construct ல class அப்படிங்கிற கான்செப்ட்ல டேட்டாவை multi items ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ அப்படி இருந்தா என்ன பண்ணுவாங்க அப்படினா ஒரு class create பண்ணுவாங்க. இங்க வந்து நான் playerங்கற ஒரு class create பண்ணியிருக்கேன். ஓகே, ஏனா இதுல நான் player ஓட details ஸ்டோர் பண்றதனால அதுல creationங்கற ஒரு function இருக்கு. அந்த functionல இருந்து இந்த required details எல்லாம் create பண்ணனும் அப்படினு வெச்சுக்கலாம். இப்போ அதுல first name, last name, id and email. இப்போ இங்க நான் first name ஸ்டோர் பண்றேன், last name ஸ்டோர் பண்றேன், id and email ஸ்டோர் பண்றேன் அப்படினா இந்த class playerங்கிறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். இப்போ varunங்கறத நான் ஒரு ஆப்ஜெக்ட்டா கிரியேட் பண்ண அப்படினா அந்த varunங்கற ஆப்ஜெக்ட்ல எல்லா டீடைல்ஸ்மே இருக்கும். அந்த எல்லா டீடைல்ஸோட ஈவும் இல்லாம அந்த டீடைல்ஸை எதுக்கு ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ first name அப்படினா first name தான் varun அப்படிங்கிறது தெரியும். last name தான் krishnan அப்படிங்கிறது தெரியும். ஆனா லிஸ்ட்ல அந்த மாதிரி நமக்கு தெரியாது. ஓகேவா? இதனால நம்ம மல்டி ஐட்டம்ஸை கிளாஸ்ல ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ இது வந்து என்ன அப்படினா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக மட்டும் தான் நான் இத வச்சு சொல்றேன். ஆனா நீங்க எக்ஸாம்ல bookல என்ன இருக்கோ அத தான் கண்டிப்பா எழுதணும். ஓகேவா நண்பா? நான் அதுக்கு அடுத்து PDF கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன். அந்த டிஸ்கிரிப்ஷன்லயும் இந்த கான்செப்ட்லாம் சொல்லிருக்க மாட்டேன். ஏனா வந்து அத நீங்க பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகற கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கீழ PDF லிங்க் கொடுக்கல. சோ bookல என்ன இருக்குங்கறத அடுத்து பாப்போம். How will you access the multi item? Explain with example. Okay, இப்போ ஒரு complex object எடுத்துக்கிறோம். அதாவது ஒரு person ஓட details ஸ்டோர் பண்ணி வைக்கணும். So that will have multi item object where each item is named as the first name, last name, the id and the email. Okay, ஒரு person ஓட first name, last name, id and email ஸ்டோர் பண்ணனும். நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ணலாம். நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ணனும்னா எப்படி ஸ்டோர் பண்ணுவோம்? person = Padmashri Bhaskar அவரோட id and email id. ஆனா என்ன நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எது எது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கறது நமக்கு தெரியாது. சோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக ஆப்ஜெக்ட் oriented programmingல கிளாஸ் கன்ஸ்ட்ரக்ட் ஒன்னு கொண்டு வந்தாங்க. அது மல்டி பார்ட் ஆப்ஜெக்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு. சோ அந்த சூடோ கோட பாப்போம். கிளாஸ் person creation first name, last name, id and email. இப்போ இந்த கிளாஸ்க்குள்ள இந்த creationங்கற ஒரு method or function இருக்கும். அப்ப first name, last name, id and email ங்கிறது இருக்கும். இது வந்து ஒரு pseudo code. இதோ pictorial representation பாப்போம் தெளிவா புரிஞ்சுக்க. இங்க person இருக்கு. இதுதான் class name. multi-part data representation ஓட பண்றதுக்கான யூஸ் பண்ற இந்த class ஓட name. ஓகே, இங்க creation ங்கற ஒரு method இருக்கு. அந்த methodல இருந்து என்ன பண்றாங்க அப்படினா இந்த method வந்து என்னன்னா இந்த புது data type ல இருக்குறக்கான ஒரு மெத்தட். அதுக்குள்ள வந்து அந்த ஒரு சில வேரியபிள்ஸ் இருக்கு. அந்த வேரியபிள்ஸ் வந்து இந்த புது டேட்டா டைப்புக்கான வேரியபிள்ஸ். இப்போ புது டேட்டா டைப் பர்சனை பிக்டோரியலா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்கன்னு பாப்போம். இப்போ இந்த பர்சன்ங்கற இது கிளாஸ்க்கு P1ங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, தி ஸ்டேட்மெண்ட் கிரியேட்ஸ் தி ஆப்ஜெக்ட். ஓகே, அதுக்கடுத்து ஃபஸ்ட் நேமுக்கு பத்மஸ்ரீன்னு வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்க. செட்டிங் தி ஃபீல்டு கால் ஃபஸ்ட் நேம் வித் வேல்யூ பத்மஸ்ரீ. அதே மாதிரி லாஸ்ட் நேமுக்கு பாஸ்கருங்கிற வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்க. செட்டிங் ஃபீல்டு கால் லாஸ்ட் நேம் வித் வேல்யூ பாஸ்கர். அதுக்கடுத்து ஐடிக்கு ஒரு ஐடி நம்பர் அசைன் பண்ணியிருக்காங்க. செட்டிங் ஃபீல்டு கால் ஐடி வித் வேல்யூ 9942221234. ஓகே, அதுக்கப்புறம் அதே மாதிரி இமெயிலுக்குன்னு ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்க. இந்த அவுட்புட்டில் நம்ம ஃபஸ்ட் நேம் அப்படிங்கிறத எடுத்தோம் அப்படின்னா பத்மஸ்ரீன்னு வரும். ஆனால் இதை நம்ம லிஸ்ட்டு வச்சு இந்த மாதிரி பண்ண முடியாது. ஓகே, இப்போது கிளாஸ்ங்கிறத வச்சு மல்டிபார்ட் ஆப்ஜெக்டை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். பர்சனுங்கிற ஒரு மல்டிபார்ட் ஆப்ஜெக்டை இப்போது இந்த டெஃபனிஷன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு புது டேட்டா டைப் பர்சனுங்கிற டேட்டா டைப்பை ஆட் பண்ணுது. ஓகே, இப்போ இந்த பர்சனுங்கிறது ஒரு புது டேட்டா டைப், அதாவது கிளாஸுங்கிறது இருக்குது, அந்த P1ங்கிறது அதுக்கான ஆப்ஜெக்ட். இப்போது பர்சனுங்கிறவங்க ஒரு குக்கி கெட்டர், அதாவது பிஸ்கட் வெட்டுறவராக இருக்காரு அப்படின்னா அதே மாதிரி P1ங்கிறது ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் குக்கி. இப்போ மேரிகோல்டு பிஸ்கட்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அது P1ங்கிறது இருக்குது அப்படின்னா அந்த குக்கி கட்டர் வந்து ஒரு மேரிகோல்டு பிஸ்கட்டை P1ங்கிற ஆப்ஜெக்டில் பண்ணுவார். அதே மாதிரி குட் டே பிஸ்கட்டை P2ங்கிற ஆப்ஜெக்டில் பண்ணுவார். அதே 50-50 பிஸ்கட்டை P3ங்கிற ஆப்ஜெக்ட்லேயும் பண்ணலாம். ஸோ ஒரு காமன் மெத்தட், குக்கி கட்டருங்கிறது ஒரு காமன் கிளாஸ், அந்த கிளாஸுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பெற முடியும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இந்த கிளாஸில் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா குரூப்பிங் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா ஐட்டம்ஸ்னால. கிளாஸுங்கிறது என்னென்னா வெறும் டேட்டா மட்டும் கிடையாது, அதில் ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும். ஆனால் அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா அந்த கிளாஸுக்கான சப்பார்டினேட்ஸ். அதனால் அந்த கிளாஸில் இருக்க டேட்டாவை யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க.